உலகத்தை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சு, மனிதர்களை எப்படி தாக்குச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஈகோ ஹெல்த் அலையன்ஸோடைய பணி என்னன்னா, வியாதிகள் எப்படி வருது அப்படின்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய பணி தான் அவங்களுடைய பணி. இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வவ்வாலுடைய சுவாச குழாயிலேருந்து ஒரு சில சுவாச துளிகளை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவல் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 400 விதமான கொரோனா வைரஸ் வந்து இந்த வவ்வாலுடைய சுவாச குழாயிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடித்த இந்த கொரோனா வைரஸ்க்கும் உலகத்தை பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கொரோனா வைரஸ் கிட்டத்தட்ட 96% வந்து இப்போ பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ்க்கு மேட்ச் ஆனதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. விஞ்ஞானிகளுடைய கருத்து என்னென்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து பேட்ஸ், அதாவது வவ்வாலிலிருந்து மனிதர்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பதிவாக இருக்குது. இது எப்படி வவ்வால்கிட்டேருந்து மனிதருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னா, வவ்வாலுக்கும் மனிதனுக்கும் ஒரு க்ளோஸ் காண்டாக்ட், ஏதோ ஒரு இடத்துல ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அந்த தொடர்பு மூலமாக அது மனிதர்களை பாதிச்சிருக்கலாம். கொரோனா வைரஸ் வந்து மனிதனுடைய அணுக்களுக்குள்ளே போனால் மட்டுமே அது பெருக முடியும், வியாதியும் உண்டாக்க முடியும். ஆனால் கொரோனா வைரஸ் மனிதனுடைய அணுக்களுக்குள்ளே போகிறது லேசான காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, 3 பெரிய தடுப்பு சுவர்கள் இருக்குது. அதனால் இந்த தடுப்பு சுவரை தாண்டி அது வந்து ஒரு அணுக்களுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப கடினமான காரியம். இந்த 3 தடுப்பு சுவர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் தடுப்பு சுவர் வந்து முதல் படை எதிர்ப்பு சக்தி, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது தடுப்பு சுவர் என்ன அப்படின்னா, அது வந்து இரண்டாம் படை எதிர்ப்பு சக்தி, ஆங்கிலத்தில் இதுக்கு அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது தடுப்பு சுவர் என்ன அப்படின்னா, எல்லா அணுக்களுக்கும் ஒரு பெரிய கேட்டும் இருக்குது, பூட்டும் இருக்குது. இந்த வைரஸ் வந்து எந்த அணுக்களுக்குள்ளே போக முடியாது. அணுக்களுடைய கேட்டை திறக்கிறதுக்கு சாவி இருந்தால் மட்டுமே தான் அது போக முடியும். அப்போ இந்த 3 தடுப்பு சுவர்களை தாண்டி எப்படி இந்த கொரோனா வைரஸ் ஒரு அணுக்களுக்குள்ளே போய் அது பெருகி அது வியாதியை உண்டாக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த 2 எதிர்ப்பு சக்தி வந்து சில வாழ்க்கை பழக்கங்கள் மூலமாகவோ உணவு பழக்கங்கள் மூலமாகவோ இது வந்து குறையலாம் கூடலாம். ஒருவேளை நமக்கு தவறான வாழ்க்கை பழக்கங்கள், சரியான ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த 2 விதமான எதிர்ப்பு சக்தியுடைய செயல்பாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வைரஸ் ரொம்ப ஈஸியாக இந்த 2 எதிர்ப்பு சக்தியை தாண்டி அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடுது. இப்போ உள்ளே வந்த பிறகு அணுக்களை துறக்கிறதுக்கான சாவி வந்து இந்த கொரோனா வைரஸ்ட இருக்குது. அந்த சாவிக்கு பேர் வந்து எஸ் புரோட்டீன். கொரோனா வைரஸை பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி வந்து ஒரு புரதம் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த புரதத்துக்கு பேர் வந்து எஸ் புரோட்டீன். இந்த எஸ் புரோட்டீன் வந்து கரெக்டாக அந்த பூட்டில் வந்து சரியாக சேர்றதுனால அது வந்து ஈஸியாக திறந்துடுது. இந்த பூட்டை திறந்த உடனே வைரஸ் வந்து அணுக்களுக்குள்ளே போயிடுது. அணுக்களுக்குள்ளே போன உடனே மனிதனுடைய அணுக்களை கைப்பற்றி அந்த அணுக்கள் வந்து இப்போ நமக்கு வேலை செய்யாமல் இந்த வைரஸ்க்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த ஒரு வைரஸ் வந்து ஆயிரக்கணக்கான வைரஸாக பெருகிறதுக்காக நம்மளுடைய அணுக்களை ஒரு மிஷின் மாதிரி உபயோகப்படுத்தி இந்த ஒரு வைரஸ் வந்து ஆயிரக்கணக்கான வைரஸாக வந்து பெருக ஆரம்பிக்குது. அது ஒரு அணுக்களில் பெருகி அது உடஞ்சி என்ன செய்து மற்ற அணுக்களுக்கும் பரவுது. வைரஸ் வந்து ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பெருகும்போது மனிதர்களுக்கு வியாதியை உண்டாக்குது.